ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யோர் கில்பர்ட் டைம்ஸ். ரீசெண்டாக ஒரு பிரேக்கிங் நியூஸ் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்ம பென் அஃப்ளெக் திரும்பவும் டிசிக்குள்ளே வராரு. ஆமாங்க, நம்ம பென் அஃப்ளெக் திரும்பவும் பேட்மேனாக நடிக்க போகிறாரு இந்த டிசியோட எக்ஸ்டெண்டட் யூனிவர்ஸில். பேட்மேனாக நடிக்கிறாரு, ஆனால் பேட்மேனோட மூவியில் கிடையாது, தி ஃப்ளாஷ் அப்படின்ற சோலோ மூவியில். 2020 ஜூன் மாதம் ஷெட்யூல் பண்ணியிருக்கிற தி ஃப்ளாஷ் மூவியில் தான் நம்ம பென் அஃப்ளெக் பேட்மேனாக நடிக்க போகிறாரு. அப்போ மைக்கேல் கீட்டன் என்னாச்சு, அவரும் நடிக்கிறாரு தானே அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? எஸ், அவரும் நடிக்கிறாரு, இவரும் நடிக்கிறாரு. இந்த மூவிக்கு நம்ம பென் அஃப்ளெக் அஃபிஷியலாக கான்ட்ராக்டில் சைன் பண்ணியிருக்காருங்க. வெல், இந்த மூவிக்கு மட்டும்தான் சைன் பண்ணியிருக்காரு, அதை ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்கிறாங்க. பென் அஃப்ளெக் தி ஃப்ளாஷோட சோலோ மூவியில் மட்டும்தான் நடிக்க போகிறாரு, வேற எந்த மூவிலையோ இல்லை டிவி சீரீஸ்லையோ நடிக்க மாட்டார். சிம்பிளாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பென்னுக்கு இதுதான் லாஸ்ட் பேட்மேன் மூவின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மூவியில் பென் அஃப்ளெக் திரும்பவும் பேட்மேனாக நடிக்க போகிறாரு. பட் ஏன் நடிக்கிறாரு, என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கேள்விக்கு நம்ம டிரெக்டர் ஆண்டி முஷெட்டி என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பென் அஃப்ளெக் பேட்மேனாக இந்த மூவியில் நடிக்க போகிறாரு, ஒரு எமோஷ்னல் கோராக நடிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு எமோஷ்னல் சீனில் மட்டும்தான் பென் அஃப்ளெக் பேட்மேனாக வரப்போகிறாரு, பட் வேற லெவல் எமோஷ்னல் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. எனிவே, பென் அஃப்ளெக் வந்தால் போதும் அப்படின்ற மாதிரி தான் நிறைய ஃபேன்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி இந்த ஃப்ளாஷ் மூவிக்கு பிளாட்டும் நமக்கு சொல்லிட்டாங்க. ஃப்ளாஷ் பாயிண்டோட அந்த காமிக் புக்கை பேஸ் பண்ணி தான் ஸ்டோரி லைன் வரப்போகுது. இந்த ஃப்ளாஷ் மூவியில் நம்ம பேரி பார்த்தீங்கன்னா, நிறைய அல்டர்னேட்டிவ் ரியாலிட்டிக்கு போக போகிறாரு. அப்படி போகும்போது ஒவ்வொரு ரியாலிட்டிலையும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிசி கேரக்டர்ஸாக அவர் பார்த்தே ஆகணுங்க. அப்படி வர ஏதோ ஒரு வெர்ஷனில் தான் நம்ம பென் அஃப்ளெக் பேட்மேனாக வரப்போகிறாரு. என்ன கேட்டால் இது மெயின் யூனிவர்ஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். கரண்ட் டைம்லைனில் தான் நம்ம பென் அஃப்ளெக் பேட்மேனாக வருவார், ஏன்னா ஆல்ரெடி நம்ம பேரியும் பேட்மேனும் மீட் பண்ணிட்டாங்க. இந்த இடத்துல இன்னொரு கேள்வியும் வரும், நம்ம ராபர்ட் பேட்டின்சன் தி பேட்மேன் மூவியில் நடிக்கிறாரு, அப்போ அது என்ன ஆகும், இவரால் அவருக்கு ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இல்லை. பென் அஃப்ளெக் பேட்மேனாக நடிக்க போகிறாரு, ராபர்ட் பேட்டின்சனும் பேட்மேனாக தான் நடிக்க போகிறாரு. ஏன், அவரே இந்த ஃப்ளாஷ் மூவியில் வர்றதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குங்க. அவர் வேறு டைம்லைனில் இருக்கார், இவர் வேறு டைம்லைனில் இருக்கார். ஸோ நிறைய பேர் இந்த கேள்வியும் கேட்பீங்க கமெண்ட் செக்ஷனில், நம்ம பென் அஃப்ளெக் தான் கோவமாக இருந்தார், இந்த பேட்மேன் கேரக்டரில் இனிமேல் நான் நடிக்கவே மாட்டேன்னு சொன்னார், எப்படி இந்த மூவிக்கு மட்டும் கான்ட்ராக்ட் சைன் பண்ணார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அந்த கேள்விக்கும் பதில் சொல்லியிருக்காங்க. பட் யார் அப்ரோச் பண்ணாங்க அப்படிங்கிறத சொல்லலை. லாஸ்ட் வீக் நம்ம பென் அஃப்ளெக் இந்த ஃப்ளாஷ் மூவியோட ஸ்கிரிப்டை ஃபுல்லாக படித்தாராம். ஸ்கிரிப்டை படித்து முடித்த அடுத்த நிமிஷமே, நான் நடிக்கிறேன் அந்த மூவியில், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சிம்பிளாக சொல்லியிருக்காரு. பட் இந்த ஸ்கிரிப்டை நம்ம பென் அஃப்ளெக் கிட்ட யார் எடுத்துகிட்டு போய் கொடுத்தாங்க, யார் அப்ரோச் பண்ணது, நம்ம வார்னர் ப்ரோஸா இல்லை இந்த மூவியோட டைரக்டர் ஆண்டி முச்சட்டியா அப்படின்றத கிளியராக சொல்லலை. ஸோ ஸ்கிரிப்டை பார்த்து கன்ஃபார்ம் பண்ண பென் அஃப்ளெக் இப்போ ரீசண்டாக கான்ட்ராக்டில் சைனும் பண்ணியிருக்காரு. நான் ஒரு வீடியோவில் சொன்னேன் பார்த்தீங்களா, வார்னர் ப்ரோஸ்க்கு கண்டிப்பாக பென் அஃப்ளெக் தேவைப்படுவார், ஏதாவது ஒரு இடத்துல தேவைப்படுவார், அப்போது அவங்களே இறங்கி வந்து பேசுவாங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, எக்ஸாக்டாக அந்த விஷயம் தான் இப்போ நடந்திருக்கு. வாட் எவர், பென் அஃப்ளெக் திரும்ப வந்தது உண்மையாகவே நிறைய பேருக்கு சந்தோஷமாக இருக்கும். ஏன், எனக்கும் சந்தோஷம்தான். இந்த பேட்மேன் அப்படின்ற கேரக்டரை நான் பார்த்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா, எனக்கு பென் அஃப்ளெக் நடித்த அந்த பேட்மேன் வேர்ஷன் தான் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, நம்ம பென் அஃப்ளெக் திரும்ப வந்துட்டார், அப்போது கிறிஸ்டியன் பேலோட ஒரு பேட்மேன் வேர்ஷன் இருக்கே, அவர் திரும்ப வருவாரா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அந்த டவுட் எனக்கும் இருக்குது, அதை இவங்க தான் கிளியர் பண்ணணும், நம்ம எதுவுமே யோசிக்க முடியாது. எனிவே, இது கண்டிப்பாக எல்லாருக்குமே சந்தோஷமான விஷயந்தான். பட் பென் அஃப்ளெக் எதுக்காக உடனே இதுக்கு ஒத்துக்கிட்டாரு, இந்த மூவியில் பென் அஃப்ளெக் நடிக்க ரொம்ப ஆர்வமாக இருக்காராம், ரொம்ப உற்சாகமாக இருக்காரு அப்படின்னு இந்த மூவியோட ஃப்ளாஷ் மூவியோட ப்ரொடியூசரும் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஏன் இப்படி ஒரு ஆர்வம் பென் அஃப்ளெக்கு? ஒருவேளை இந்த மூவியோட பென் அஃப்ளெக் அஃபிஷியலாக வெளியே போக போகிறாரா, இந்த மூவி அவருக்கு ஒரு சென்ட் ஆஃபாக இருக்க கூட நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த மூவியில் நம்ம பென்னோட பேட்மேன் வேர்ஷனுக்கு ஏதாவது ஆகிற மாதிரி நமக்கு காமிச்சு, இந்த மூவியோட நம்ம பென் அஃப்ளெக்குக்கு ஒரு சென்ட் ஆஃப் கொடுக்குற மாதிரி கூட காமிக்கலாம். ஸோ பிரச்சனை பண்ணிவிட்டு வெளியே போகிறதுக்கும் சேஃபாக மரியாதையாக வெளியே போகிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. பென் அஃப்ளெக் அப்படி ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறாரு அப்படின்னு தான் நினைக்கிறேன். எனிவே, பென் அஃப்ளெக் திரும்பவும் இந்த பேட்மேன் அப்படின்ற ரோல் எடுத்து பண்ண போகிறாரு, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? உங்கள் சந்தோஷத்தை கமெண்ட் செக்ஷனில் காட்டுங்க பார்க்கலாம்.